மனைவி மனைவியை நானும் வந்து கடந்த 5 வருஷமாக பிரிஞ்சிருக்கோம். என் மனைவி மேலே வந்து முஸ்லீம் மதப்படி ஜமாத்துக்கு ட்ரை பண்ணேன், அவங்க எந்த ஒரு ஜமாத்துக்கும் வரல. நான் கடைசியில் 2 வருஷம் ட்ரை பண்ணி கடைசியில் வந்து ஆலந்தூர் நீதிமன்றத்தில் காஞ்சிபுல் ரைஸ் சட்டப்படி என் மனைவியை சேர்த்துவீங்கன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தேன். அந்த கேஸ் வந்து முதல்ல அட்வொகேட் வச்சு வாதாடினேன், அது செட் ஆகாததுனால நான் வந்து நானே 14% கேஸில் இறங்கினேன். அந்த கேஸ் கண்டாகிட்டு இருக்கும்போது என் மேலே வந்து டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணி கோர்ட்டில் வந்து இது அந்த கேஸ் வந்து 2 வருஷமாக நடக்குது, 6 மாதம் எனக்கு எந்த வித தகவல் தராமல் என்ன மாதிரி கோர்ட்டில் வந்து ஒரு ஆளை வச்சு 6 மாவட்டம் பண்ணியிருக்காங்க. இது நான் வந்து எனக்கு 6வது மாதம் வந்து எனக்கு அந்த வக்கீல் வந்து எல்லா தகவலும் சொல்லி இ கோர்ட்டில் பார்த்தா என்ன மாதிரி ரொம்ப பெரிய சீட்டிங் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக நான் வந்து நீதிபதிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன், காவல்துறையினர் சொல்லிட்டாங்கன்னா நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ நான் சட்ட ரீதியாக வந்து உயர்நீதிமன்றத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் பதிவு தவாலில் கொடுத்தேன், உயர்நீதிமன்றத்தை கொடுத்த பரிந்துரையை வந்து ஆளுநர் நீதிமன்றத்தில் ஏற்கல. ஸோ 2 வருஷமாக வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் சட்ட ரீதியாக வந்து கமிஷன் ஆஃபீஸ்கிட்டையும் முதலமைச்சர் தனிப்பையிலையும் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து இது பண்ணிட்டேன். கடைசி ஸ்டேஜில் நான் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து நான் கேஸ் ஃபைல் பண்ணேன், கேஸ் ஃபைல் பண்ணி டேஷன் வாங்கினேன். அந்த இது கூட வந்து சம்மந்தப்பட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை. ஸோ பாதிக்கப்பட்ட நாங்கள் வந்து நீதிமன்றத்தை தேடி போகிறோம், நீதிமன்றத்திலே இந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் எங்கே போவோம்? ஸோ நீதிமன்றத்தில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, எல்லாம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் இருக்குது. இது இருந்து கூட தைரியமாக ஒருத்தர் ஆஜராகிறாங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் ஏதோ வந்து குறைபாடு இருக்குது தான் அர்த்தம். இதை தொடர்பாக வந்து நான் இதை உயர்நீதிமன்றம் என்னோட கோரிக்கை என்னென்னா உயர்நீதிமன்றம் டைரெக்டாக வந்து தலையிட்டு சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டு மற்றும் என்ன மாதிரி ஆள் மாவட்டம் ஆன ஆளும் இவங்களுக்கு உடனடியாக இருந்த நீதிமன்ற நிர்வாகிகள் மற்றும் சம்மந்தப்பட்ட அனைவரும் எதுவும் துறை ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து நான் உயர்நீதிமன்றத்துக்கு நான் கோரிக்கையாக எடுக்கிறேன். என்னுடைய கோரிக்கையை வந்து உயர்நீதிமன்றம் ஏற்கலை அப்படின்னா என்னுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒப்படைக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். இது என்னோட கோரிக்கை வந்து உயர்நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு அப்படின்னா நான் வந்து பொதுமக்கள் நலன் கருதி சட்டம் படிக்கிற எனக்கே இந்த நிலைமை இருக்குன்னா பாமர மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் என்ன நிலைமை? ஸோ இது பொதுநலன் கருதி நான் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநலவருக்காக தாக்கல் பண்ண போகிறேன். பயோமெட்ரிக் சிஸ்டம் எடுத்துக்காங்க, முதல் விசாரணை போல முதல் விசாரணையில் எல்லா நீதிமன்றத்திலையும் வாதி பிரதிவாதி ரெண்டு பேருக்கிட்டையும் வந்து பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்து பஞ்சிங் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பொதுநலத்துக்கு கொடுக்குறேன். இந்த மீடியா இந்த தகவல் வந்து மீடியா மூலமாக வர்றதுனால இது பெரிய லெவலுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் பொதுநலத்துக்கு போடுவேன். அப்படி உயர்நீதிமன்றம் கண்டிப்பாக இந்த கோரிக்கை ஏற்காமல் சம்மந்தப்பட்ட ஆள் மாற்றம் செய்த அந்த தவறுக்கு உடனே அந்த மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா கண்டிப்பாக வந்து என்னுடைய எல்லா ஆவணத்தையும் நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒப்படைக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் இது தெரிஞ்சு சொல்லிக்கிறேன். நன்றி.